வெல்கம் டு மைலோ சமையல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம் இது ரொம்பவே அருமையா இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிருப்போம் வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக கிச்சடை செய்வோம்ல அந்த சேமியா தான் எடுத்துகிட்டு நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா மசித்து எடுத்துக்கலாம் அடுத்து அகுடியே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து அரைக்கப் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை சிறிதளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் வாங்க வாங்கிறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம மசித்து வச்சால் உருளைக்கிழங்க சேர்த்திக்கலாம் அதோடைய வெங்காயம் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் பிரெட் க்ரம்ஸ் வந்து பிரெட்டை நீங்க மிக்ஸில போட்டு அப்படியே சேர்த்திக்கலாம் இல்ல வருத்ததா இருந்தாலும் நீங்க அதையும் சேர்த்திக்கலாம் ரெண்டுமே ரொம்பவே அருமையா இருக்கும் அடுத்து வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் அதுக்கு ஒன்று டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்பா எச்சாவோ குறைவாவோ எடுத்துக்கோங்க இதுவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திருக்கேன் அதுவே நமக்கு கரெக்டா இருக்கும் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்திக்கலாம் சேர்த்தியாச்சு அடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நமக்கு உருளைக்கிழங்குலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உண்மையுமே ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாமே அதோட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு அடுத்து இதுலேருந்து இருந்து நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சாதான் நமக்கு நல்லா சூப்பராக வெந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப பெருசாக பிடிச்சிட வேண்டாம் ஸோ அளவுக்கு பிடிச்சிக்கலாம் நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து மிளகுத்தூளோட சேர்த்திக்கலாம் ஸோ நான் வந்து இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் ஸோ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்ல அதை வந்து இந்த கார்ன்ஃப்ஃபுளவரோடு நல்லா நம்ம டிப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இந்த சேமியா எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் நம்ம இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம் ஸோ டிப் பண்ணி நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்திட்டோம்னா அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ இது போல நம்ம எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ப்ரௌனிஷும் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நான் சொன்ன முறையிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்பவே சிம்பிளாவும் செஞ்சிருப்போம் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிப்பியும் கூட வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா டக்குன்னு ஈவினிங் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிப்பியும் கூட நான் சொன்ன முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம மயிலூர் சமையல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ